அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறோம். என்ன அப்படின்னாக்கா, பைபிளில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் வந்து ரொம்ப ஹைலி சிம்பாலிக் லாங்குவேஜ் தேவன் யூஸ் பண்ணியிருக்கிறார். ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு அடியால பாஷைகளை தான் தேவன் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கிறது. பிகாஸ் அவருடைய விஸ்டம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலேருந்து நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து அவருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தேர்ந்தெடுத்துகிட்டே வராங்க. ஸோ அவங்களுக்கு மாத்திரம் சில விஷயங்கள், அவருடைய ஞானங்கள், அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துறதுக்காகவும், மற்றவர்கள் வந்து இது அறியாதபடிக்கு தேவன் வந்து நிறைய சிம்பாலிக் லாங்குவேஜ், ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், சம்டைம்ஸ் கோடட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் பவுல் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நாங்கள் அவைக்குரிய வகைகளை அவைக்குரிய வகைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்மஸ்வபாவ உள்ள மனுஷன் ஒருவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கு பார்க்குற ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நார்மல் ஃப்ளெஷ்லி பீப்புள் இல்லை நார்மல் கிறிஸ்டின்ஸுக்கு இது வந்து ஒரு பைத்தியமாகவே தெரியலாம். ஆனால் ஆவிக்கிரிய வகைகள் அவைகளோடு நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கறதுனால இது நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயமா தெரியும். என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிம்பாலிக் நம்பர் நம்பர் 15, நியூமரிக்கல் நம்பர், டூ டிஜிட் நம்பர் 15 நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஸோ இந்த 15 நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிடெம்ஷன் ப்ரைஸ், தேவன் எப்படி ஒரு மனுஷர்களை மீட் எடுக்கிறாரு அப்படின்றத அடையாளப்படுத்தி பேசுகிற ஒரு விஷயம். ஸோ நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஓசியாவுடைய மனைவி. இந்த புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 3:1-5 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது தேவன் சொல்கிறாரு, ஒரு வேசி ஸ்திரீயை போயிட்டு நீ கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த ஸ்திரீயை வந்து சில 15 வெள்ளிக்காசு கொடுத்து அந்த ஸ்திரீயை நீ மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. 15 வெள்ளிக்காசு மற்றும் 1.5 ஓமர் வார்கோதிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பேர்லி 1.5 ஓமர். வாசிக்கலாம் ஓசியா சாப்டர் 3:1-5. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மிதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசிதனம் பண்ணாமலும் ஒருவனையும் சீராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேரோபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். ஸோ இந்த வசனங்கள் வாசித்த பிரகாரமாக பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒரு அநியாயமாக தெரிகிற மாதிரி தெரியும், எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். எப்படி இது தேவன் வந்து ஓசியாவை வந்து ஒரு வேசி ஸ்திரீ போயிட்டு ஒரு 15 வெள்ளிக்காசு கொடுத்து 1.5 ஓமர் பேர்லி கொடுத்து அவங்கள மீட் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கலாக தேவன் வந்து நடக்க போகிற விஷயத்தை வந்து ஒரு அவருக்கும் இது இஸ்ரேலுக்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக ஒரு அடையாளமாக பேசப்பட்டிருக்குது, ஒரு பேரலாக சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே ஓசியா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, ஓசியாவை வந்து கோமர் அப்படின்ற அந்த ஸ்திரீ ஒரு வேசிய ஸ்திரீயை தான் இவர் வந்து விவாகம் பண்ண சொல்கிறாரு, அந்த ஸ்திரீயோட பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளன்னு சொல்கிறாரு. ஸோ முதல் பிள்ளை பிறக்குது, அது அந்த ஸ்திரீயோட வாழ்கிறாரு. பட் இந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கன்னா, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதில்ல அந்த ஓசியாவுக்கு. மறுபடியும் அவங்களோட தொழில் என்னென்னா ப்ராஸ்டிடியூஷன். ஸோ மறுபடியும் அவங்க இன்னொருத்தரோட போய் தப்பு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்குது, தேவன் சொல்கிறாரு இது விபாச்சார ஸ்திரீனால் பிறந்திருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் சாப்டர்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சொல்லப்பட்டுட்டு ஸோ ஓசியா வந்து விட்டுடுறாரு, இந்த ஸ்திரீ வந்து வேறவங்களோட தொடர்பு இருக்குது மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை வந்து வேறவங்களை தொடர்பு வச்சுன்னுட்டு கடைசியில் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்திரீயை அடிமைக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் போய் இந்த ஸ்திரீயை வந்து நீ வந்து 15 வெள்ளி காசு கொடுத்துட்டு இந்த ஸ்திரீயை மீட் எடுத்துன்னு வா, உனக்கு இந்த ஸ்திரீயை நீ நேசி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை சாப்டர் 3 நம்ம 1-3 வரைக்கும் அது வாசிக்கலாமா. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மிதித்து திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக
நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசிதனம் பண்ணாமலும் ஒருவனையும் சீராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். தேவன் இங்க என்ன சொல்றன்னா, கோ ஷோ யுவர் லவ் டு யுவர் வைஃப் அகேன் என்று. அப்போ இவங்க என்ன பண்ணா, அகேன் அண்ட் அகேன் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பட் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடியும் போய் அவங்கள நேசி, மறுபடியும் அவங்களை நேசித்து நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஓசையாவை அங்க அனுப்புறாரு. ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவன் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பிக்சரைஸ் காட்டுறாரு. என்ன அப்படின்னா, ஓசியா வந்து தேவனை ரெப்ரசென்ட் பண்றதாகவோ, அவருடைய மனைவி கோமார் வந்து இஸ்ரேலை ரெப்ரசென்ட் பண்றதாகவோ இங்க காட்டப்படுதுமோ. ஸோ இஸ்ரேல் வந்து தேவன்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணமோ. ஸோ அந்த உடன்படிக்கையில வந்து தேவனும் இஸ்ரேலும் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா இஸ்ரேலைட்ஸ் தேவனை விட்டுட்டு என்ன பண்றாங்கனாக்கா, அந்நிய தேவர்களை வணங்கி, பாகால்களை வணங்கி, ஸோ தேவனை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ அதனால தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா, ஒரு பாடம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இதை எப்படி அவர் அடையாளப்படுத்திருக்காருன்னா, ஓசியா வந்து ஒரு வேசிய ஸ்திரீயை கல்யாணம் பண்றதுக்காகவோ, கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஸ்திரீ மறுபடியும் வேறவங்களோட தொடர்பு வைக்கிறது வந்து இஸ்ரேல குறிக்கிறது. ஸோ இஸ்ரேலர்கள் தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வணங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு 15 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு 1.5 ஹோமர் வந்து வார்கோதிமை கொடுத்து இந்த ஸ்திரீயை மீட்டெடுக்கிறது. ஸோ இப்போ இது என்ன அடையாளம் காட்டுதுன்னா, இஸ்ரேலும் தேவன் தேவனுடைய மனைவியாக இஸ்ரேலை பார்க்கிறாரு. நம்ம வாசிக்கும் போது ஓசியா 2:16 அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஸோ பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ ஈஷி அப்படின்னு என்னன்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, அண்ட் இட் ஷெல் பி அட் தட் டே சே த லார்ட் தட் தௌ ஷெல் கால் மீ ஈஷி அண்ட் ஷெல் கால் மீ நோமர் பாலி. ஸோ பாலி ஈஷின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஈஷி அப்படின்னாக்கா ஹஸ்பண்டு, பாலினா லார்டு மாஸ்டர். ஸோ இனிமேல் நீ வந்து என்ன மாஸ்டர்னு கூட மாட்டேன், நீ என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவாய் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து இந்த இடத்துல அந்த அடையாளப்படுத்துறாரு. ஸோ அதனால ஓசியாவை பார்த்தீங்கன்னாக்கா தேவனுக்கு நிழலாகவும், இஸ்ரேல் வந்து கோமார்க்கு நிழலாகவும். அப்போ அந்த கோமார் வந்து வேசித்தனம் பண்ணி ஓசியா விட்டு வெளிக்கு போறாங்கோ, ஓசியா மறுபடியும் அவங்க கூப்பிட்டு வர்றாரு. ஸோ அதே மாதிரி தான் இஸ்ரேல வந்து தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வணங்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களை வாபஸ் தேவன் கொண்டு வர்றாரு. அப்போ தேவன் அந்த ஜனங்கள் மேலே எவ்வளோ அன்பு காட்டுறாரு, அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் காட்டுறாரு, இவங்க தப்பு சிரமதெல்லாம் தேவன் வந்து அவங்கள மறுபடியும் கொண்டு வரன்றத ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஓசியா வாங்க ஒரு வேசிஸ்டை கல்யாணம் பண்ணி அந்த வழி என்னன்றத, தேவன் எவ்வளோ வழியை அனுபவிக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். மற்றபடி இது வந்து தேவன் இதை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த பேரலல் யூஸ் பண்ணாமல் இருந்தாக்கா அந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டார். ஒரு வேசிய கல்யாணம் பண்ணிடுவான், அவங்க விட்டு போன உடனே மறுபடியும் கூட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்சர், இதை வந்து ஐடியா சிம்பாலிக்காக தேவன் அங்கே பேசப்படுத்த நம்ம பார்க்குறோம். ஸோ அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 15 வெள்ளிக்காசு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 வெள்ளிக்காசு கொடுத்து அந்த ஸ்திரீயை மறுபடியும் மீட் எடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 1.5 ஹோமார் அந்த பேர்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேர்லி என்ன அப்படி ஆக்சுவலாக என்ன நிழல்படுத்துதுன்னா, இஸ்ரேலர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கர்த்தருக்குன்னு என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது ஒரு பேர்லி முதல் பலனாக வேவ் ஆஃபரிங்கை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்போ கொடுக்குவாங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஃபீஸ்ட். ஸோ அந்த அன்லிவன்ட் பிரெட் ஃபீஸ்ட் முடிஞ்ச உடனே, அந்த சாபத் முடிஞ்ச உடனே, அந்த ஃபர்ஸ்ட் டே வீக்லி ஃபர்ஸ்ட் டே சண்டே வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை வந்து கடவுள் கொடுப்பாங்க, ஒரு ஆடை வந்து பலியிடுவாங்க. ஸோ இது நமக்கு என்ன நிழல் காட்டுது அப்படின்னா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர்த்தெழுதல் ஆணு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் தான், முதல் பலன் அவர் தான். நம்ம இந்த 7 பண்டிகைகளில் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். ஸோ அவர் மறைத்து உயிர்த்தெழுதல் ஆனதுனால இங்கே வந்து இஸ்ரேலருக்கு ரட்சிப்பு இருக்குது, உலகத்துக்கு ரட்சிப்பு இருக்குது. ஸோ இதுதான் அடையாளப்படுத்துறாரு 1.5 ஹோமர். இது லெவிட்டிகஸ் 23:10-12 சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து
அதின் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர் கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர் கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்துடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர் கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஓய்வு நாளுக்கு மறுநாளில் வந்து இந்த வேவ் ஆஃபரிங் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டோடைய வேவ் ஆஃபரிங். ஸோ இது வந்து இந்த பண்டிகைகளில் வரும்போது அன்லிவெண்ட் பிரெட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த நிசான் 14th ஆடு வெட்டின பிறகு அன்லிவெண்ட் பிரெட் முடிஞ்சு 15-16 நிசான் 14th 3 days கழிச்சு 3rd day 16th இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேவ் ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இந்த அன்லிவெண்ட் பிரெட்ன்றது இயேசு கிறிஸ்து வந்து பாவம் இல்லாத சரீரத்தை நமக்காக சிலுவையில் பலியானார். 3rd நாள் ஓய்வு நாளுக்கு மறுநாள் கழிச்சு அவர் உயிரோடு எழுந்தார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் தேவனுக்கு முதல் பலனாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த 7 இதுங்களில் நம்ம பார்த்துருக்கோம், பண்டிகை இஸ்ரேலோட பண்டிகைகள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆகையால் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃபரிங்கை வந்து பேர்லி இஸ்ரேல் வந்து வேவ் ஆஃபரிங் பண்ணுறது வந்து இது இங்கே காட்டுது. அப்போ இங்கே ஓசியா தன்னுடைய மனைவியை மீட்டெடுக்கிறதுக்கு அங்கே 1.5 ஓமர் பேர்லி கொடுக்குறாரு. வேர்கோதிமா அது எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னா, ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுதல் ஆனதுனால தான் அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்றத காட்டுறது. அதே நேரத்தில் இந்த 1.5 ஓமர் அப்படின்றது என்னன்னாக்கா, இது ஒரு மரக்காலில் 10 1/10, அதாவது எஃப்ஆர் 10, இட்ஸ் ஈக்குவல் டு 10 எஃப்ஆர்ஸ். 1 ஓமர் இஸ் ஈக்குவல் டு 10 எஃப்ஆர்ஸ்ன்றாரு. எசேக்கியேல் 45th chapter 11th verse இருக்குது, எசேக்கியேல் 45:11. அப்போ என்னன்னாக்கா 1 ஓமர் இஸ் ஈக்குவல் டு 10 எஃப்ஆர்ஸ். அப்போ 1.5 ஓமர் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 15 எஃப்ஆர்ஸ். ஸோ 15 எஃப்ஆர்ஸ்ன்றது என்னன்னாக்கா 15 மரக்கால். அப்போ ஒரு கூடை, ஓமர்ன்றது ஒரு கூடை. ஸோ ஒரு கூடையில் வந்து 10 மரக்கால் போடுவாங்க. 1 ஓமர் அப்படின்னா 15 மரக்கால். அப்போ இங்கே 15ன்ற நம்பரும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 15 வெள்ளிக்காசும் கொடுத்து அங்கே மீட்டுன்றார். ஸோ இந்த 15 ரெப்ரசன்ஸ் டெலிவரன்ஸ்ன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் இதில் வந்து எசேக்கியாவோட டெலிவரன்ஸ். எசேக்கியாவுக்கு வந்து தேவன் வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20 அதிகாரம் 1-6 வசனங்கள், 2 Kings chapter 20 verses 1-6 பார்த்தீங்கன்னாக்கா எசேக்கியா சிக்காயி மரண படுக்கையில் இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஐசையா வந்து இவர் மறைத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா சொல்லும்போது, அப்போ எசேக்கியா தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. இந்த விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்த முழு இருதயத்தோடு உன்னை சேவித்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அவர் ஜபிக்கும் போது, அப்போ தேவன் வந்து அந்த ஜபத்தை கேட்டுட்டு அப்போ ஏசையா மறுபடியும் கூப்பிட்டுட்டு, நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, நீ வந்து நீ சாக மாட்டாய், 3rd நாள் நீ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஐஸ் நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு ஏசாயா மூலமா. அது வாசிக்க கேட்கலாம், 2 Kings chapter 20 verses 1-6. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரன் ஆகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3rd நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு 15 வருஷம் அடிஷனலா அவருக்கு ஆட் பண்றாரு, 15 இயர்ஸ் ஆட் பண்றாரு.
பட் என்ன சொல்றானோ அந்த தேர்ட் டே யூ வில் பி இன் தி ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயத்துல மூன்றாவது நாள் இருப்பார் அவர் அப்படினு சொல்லிட்டு. இப்ப இந்த தேர்ட் டே அப்படின்றது என்ன அப்படினா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:21ல சீஷர்கள் சொல்ற, நான் எருசலேமுக்கு போனோம் ஆலயத்துக்கு போறேன், அங்க பரிசேயர் வேதபாரகர் கையில அவர் கொலை செய்யப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இழந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் உயிரோடு இழந்திருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ரட்சிப்பு இருக்குது. ஸோ அதனால 15 வருஷம் அகைன் வந்து டெலிவரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இயேசையா அது மட்டும் சொல்லாமல் என்ன 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 விஷயம் சொன்னார்னா, இவருக்கு வந்து அத்தி பழத்தை போட்டு அவர் மேலே காயங்கள் இருக்கு, எசேக்கியா ராஜாவுக்கு அத்தி பழத்தை போட்டதுனால அது வந்து ஒரு மெடிசன் மாதிரி, போட்ட உடனே அவர் சுஸ்தமாவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே 2 Kings 20:7 வர்ஸ் 7 நம்ம படிக்கிறோம். அண்ட் ஐசியா செட், டேக் ஏ லம்ப் ஆஃப் ஃபிக்ஸ் அண்ட் டூ கேன் லேட் இட் ஆன் தி பாயில் அண்ட் ஈ ரிகவர்டு. ஸோ அப்போ லம்ப் ஆஃப் ஃபிக்ஸ்னாக்கா அத்தி பழத்தை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த காயத்து மேலே போடுறாரு. 7 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா, அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அத்திப்பழ அடையை போடுறாரு அந்த காயத்து மேல, போட்ட உடனே அது ஈலைண்டு. ஸோ அப்போ நமக்கு இதுலயே வந்து தெரிந்து சம்திங் சிம்பாலிக் இதை ரிப்ரசென்ட் பண்ற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அத்திப்பழ அடைய அத்திப்பழத்தை எடுத்து அவர் காயத்து மேல போட்டா எப்படி சஸ்டம் அப்படின்னும் போது, ஸோ இந்த அத்திப்பழம்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா இஸ்ரேல். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னாக்கா எல்லா ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சில ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ஆஃபீஸுங்களையும் சில ப்ரோட்டோகால். ஸோ அந்த ப்ரோட்டோகால் அப்படின்றதுனா ஒரு அஃபிஷியல் ப்ரொசீஜர், ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்கா அந்த அஃபிஷியல் ப்ரொசீஜர் இருக்கும். டாக்டருங்கள்ட்ட போன உடனே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுங்களில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா, போன உடனே நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, உடனே போய் எக்ஸ்ரே எத்தனுவா, இசிஜி எத்தனுவா, ஸ்கேனிங் எத்தனுவா, பிளட் டெஸ்ட் எத்தனுவா, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்னவாகும். இது வந்து ஹாஸ்பிட்டலோட ப்ரோட்டோக்கால், இது இது பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தேவன் ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கிறது. என்ன அப்படின்னா இந்த ஹீலிங் எல்லா மக்களையும் ஹீல் பண்ணுறதுக்கு தேவன் என்ன யாரை பயன்படுத்துகிறாருன்னா இஸ்ரேலை பயன்படுத்துகிறாரு இந்த கிங்டமில். அது என்னன்னா ஆபிரகாமோட ஒரிஜினல் ப்ராமிஸ், ஆதியாகமம் 22:18 கர்த்தர் சொன்னார், இன் தை சீட் ஷல் ஆல் தி நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் பி பிளஸ்டு. இன்னும் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ அந்த சந்ததிகள் என்ன, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியின் கடல் கர மணல். ஸோ சர்ச்சு அண்ட் இஸ்ரேலுடைய முக்கியமான அந்த விசுவாச வீரர்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பு காயங்கள் எல்லாம் ஈலிங் எல்லாம் கொண்டு வருவாங்கன்றத அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் மூலியமாக அந்த ஒரு ஆர்டரில் தான் தேவன் அது செய்கிறாரு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம பார்க்குறோம், ஐசா எசேக்கியா விஷயத்துலையும் 15 வருஷம் அந்த மென்ஷன் ஆகிருக்கிறது வந்து ரிடெம்ஷன்னு, அதே மாதிரி ஓசியா விஷயத்தில் கூட அந்த ரிடெம்ஷன் நம்பர் 15 நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து லாசரஸை உயிரோட எழுப்புறதுக்கு போகிற அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் அவர் வந்து என்ன வர்றாருனா பெத்தானியிலேருந்து ஜெருசலம் பற்றி பேசும்போது John 11:18 John 11:18 என்ன சொன்னா, நவ் பெத்தானி வாஸ் நை அண்ட் டு ஜெருசலம் அபவுட் 15 furlongs ஆஃப் த 15 furlongs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. தமிழில் வந்து ஏறக்குறைய ஒரு 2 மைல் தூரம் அப்படின்னு வருதுங்க. ஸோ பெத்தானிக்கும் ஜெருசலமுக்கும் வந்து 2 மைல் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பட் இந்த ஏன் இந்த 15 furlongs இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாரு, கிங் ஜேம்ஸில் மற்ற டிரான்ஸ்லேஷன்லலாம் வந்து இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 15 furlongsன்றதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி நம்பர் 15 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எந்த கான்டெக்ட்ஸ்லனாக்கா லாசரு மறித்திருக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து போய் அவரை உயிரோட எழுப்பணும். அப்புறம் பெத்தானி அப்படின்னும் போது என்னன்னாக்கா ஹவுஸ் ஆஃப் மிசரி, ஹவுஸ் ஆஃப் மிசரினாக்கா துன்பம் இல்லையா, துன்பம் துயரம் அப்படின்றது தான் மிசரி. ஸோ அப்போ என்டையர் மேன்கைண்டே துன்பத்தில் இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்கிறாங்க, மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ பெத்தானிலேருந்து ஜெருசலம் அப்படின்னும் போது ஜெருசலம் இஸ் எ சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தினுடைய ஒரு பட்டணம் ஒரு நகரம். இப்போ எல்லாத்துக்குமே சமாதானம் வரணும் அப்படின்னாக்கா அங்கே என்ன வேணும் அப்படின்னாக்கா 15 furlongs இவர் நடக்கணும், அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த 15 furlongs நடந்த உடனே இவர் வந்து லாசரஸை உயிரோட எழுப்புவார். ஸோ இப்போ ஜெருசலம் வந்து இஸ் எ சிட்டி ஆஃப் பீஸ்னும் போது அதே மாதிரி நியூ ஜெருசலம் நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். என்னோட ராஜ்யம் வரும்போது வெளிப்படுத்தல் 21:2-4 யோவான் ஆகிய நான்
புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. தேவனுடைய ராஜ்ய பூமிக்கு வரும்போது அவரு எல்லாருடைய கண்கள்ல இருக்கிற கண்ணீரை துடைப்பாரு. இனி மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அலறுதல் இல்லைன்னு நம்ம வாசிச்சோம். ஆகையால இது நியூ ஜெருசலம் பூமியில வரும்போது எல்லாருக்குமே சமாதானம். அப்ப இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஊர்லயம் பண்ணும் போது பெத்தானில இருந்து ஜெருசலம் டிராவல் பண்றது அது 15 ஃபர்லாங்ஸ் அப்படின்னும் போது, ஸோ 1 ஃபர்லாங் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர்ஸ். அப்போ 15 ஃபர்லாங்ஸ்னாக்கா 3000 மீட்டர்ஸ். அப்போ 3000 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைல்ஸ், 2 மைல். ஸோ அதனால தான் சில டிரான்ஸ்லேஷன்ல ஏற்கனவே 2 மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த 15 நம்பர் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கிது என்னன்னாக்கா, ரிஸ்டோரேஷன் இல்லைங்களா, ஒரு டெலிவரன்ஸ், ஒரு மரணத்திலேருந்து மக்களை ரிஸ்டோர் பண்ணுறது, பெத்தானி மிசரியிலேருந்து கஷ்டத்திலிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரது ஒரு அடையாளமாக அந்த 15 நம்பர் அங்கே மென்ஷன் ஆகிறத பாதிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 15 நம்பர்ஸ் பைபிளில் மென்ஷன் ஆகிருத்தாங்கன்னா நோவாஸ் ஆர்க்ல. நோவாஸ் ஆர்க் பார்த்தீங்கன்னாக்கா ஜெனிசிஸ் 7:20 ஆதியாகமம் 7:20 சொல்றாரு, 15 கியூபிட்ஸ் அப்வர்ட் தி தி வாட்டர்ஸ் ப்ரிவைல்ட் அண்ட் தி மவுண்டன்ஸ் வேர் கவர்டுன்னு. அப்படின்னா 15 உலக அளவுக்கு ஜலம் வந்து நிரம்பி இருந்தது. அப்போ 15 முழம் அளவுக்கு ஜலம் நிரம்பி இருந்தது. மலைகள் எல்லாம் மலைகளெல்லாம் தாண்டி ஜலம் இருந்தது. அது எப்படி இருக்குனாக்கா வாசிக்கலாம் ஜெனிசிஸ் 7:20 ஆதியாகமம் 7:20. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா 15 முழம் அளவுக்கு தண்ணி வந்து என்ன இருக்குன்னா மலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. ஸோ அப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோவாஸோட ஹார்க் வந்து இட்ஸ் எ பிக்சர் ஆஃப் டெலிவரன்ஸ் இல்லைங்களா, கிளியராக தெரியும் நமக்கு. அது ஒரு ரட்சிப்பை பற்றி காட்டப்பட்டதுவோம். இப்போ 15 மூலம் அப்படியே மலைகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா, இப்போ ஹார்க்குடைய சைஸ் என்னன்னாக்கா 30 மூலம் இல்லைங்களா. 30 மூலம்னாக்கா ஒரு மூலம்னா 1.5 அடி ஆக்சுவலாக இப்போ நம்ம கணக்குக்கு 1 கியூபிட்னாக்கா. ஸோ அப்போ 30 கியூபிட்ஸ் இருக்குது ஹைட்டு, அப்படின்னா 45 ஃபீட்டு ஹைட் இருக்குது ஹார்க்கு. அதே ஒரு 3-4 ஃப்ளோர்ஸ் வரும் அந்த ஒரு ஹார்க்லேயே. இப்போ ஹார்க் வந்து என்ன ஆகுதுனாக்கா 15 கியூபிட்ஸ் அட்லீஸ்ட் வந்து கீழே போயிடும் இல்லைங்களா, தண்ணிக்கு கீழே போவோம். அப்புறம் தண்ணிக்கு மேலே வந்து ஒரு 15 கியூபிட்ஸ் பாதிக்கு பாதி இருக்கும். அப்போ தான் அந்த வெயிட் எல்லாம் வந்து இது தாங்க முடியும், க்ளீனாக உட்காரும் அந்த தண்ணியில். இப்போ 15 கியூபிட் தண்ணி கீழே அந்த ஹார்க் இருந்தாலும் கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட் கீழே கூட ஃப்ளோர் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் பெரிய ஹார்க்குங்கெல்லாம் க்ளீனாக அது தண்ணியில் நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மலைகளுக்கு மேலே 15 கியூபிட் என்ன இருக்குதுன்னா தண்ணி ஹைட்டில் இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டி இது. மலைகள் வந்து அப்போது 15 கியூபிட்க்கு கீழே தான் இருக்குது. ஏன்னா ஆர்க்கு போய் டைரெக்டாக என்ன பண்ணாதுன்னா நம்ம கீழே மலைகள் அண்டர் வாட்டரில் போய் இடிச்சுக்காது. இப்போ டைட்டானிக்கெல்லாம் போய் இடிச்சிருச்சுங்களா, அந்த மாதிரி இடிச்சுக்காதபடிக்கு ஒரு சேஃப்டி தேவன் வச்சிருக்கிறாரு. ஆகையில் இது வந்து அவங்கள தேவன் வந்து அண்டர் வாட்டரில் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ நமக்கு இதில் என்ன அடையாளம் வருது அப்படின்னாக்கா நோவா காலத்தில் என்ன இருந்தால் அப்படி இந்த உலகம் அழிய போகுது. பட் இந்த ஃப்ளட் என்ன அப்படின்னா அந்த ஃப்ளட் ஆஃப் நாலேஜ், ஃப்ளட் ஆஃப் நாலேஜ்னாக்கா மறுபடியும் இந்த ரட்சிப்பு எப்படி வருதுனாக்கா நமக்கு ஐசையா 11:9 என்ன சொல்றேன்னா ஏசையா 11:9 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தர் அறிகிற அறிவினால் இந்த பூமி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ஜலம் எப்படி நிறைந்திருக்குதோ அப்படி பூமியில கர்த்தர் அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும் போது அவர்களுக்கு ரட்சிப்பு வரும். இல்லையா, ஒன்றான மீதான உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவது நித்திய ஜீவன் யோவான் 17:3 சொல்ற பிரகாரமாக. ஸோ எல்லாருக்குமே அந்த அறிகிற அறிவுனால அந்த ஜலம் என்கின்ற அறிவுல இவங்க காக்கப்படுவாங்க, இவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அது மாத்திரம் இல்லை, ஜெனிசிஸ் 7:24 தி வாட்டர்ஸ் ப்ரிவெல் அப்பான் தி எர்த் அண்ட் 150 டேஸ் ஏற்கனவே 150 நாள் ஜலம் அப்படியே இருந்தது.
சோ அப்ப இந்த 150 நாளே நமக்கு என்ன கால்குலேஷன் வருது அப்படினாக்கால 10 டைம்ஸ் 15 சோ 10 ன்றது வந்து ஹோல் நம்பர் ஆஃப் எர்த் இல்லையா 10 ன்றது கம்ப்ளீட்டேஷன் அப்ப 10 டைம்ஸ் 15 15 ன்றது ஒரு ரச்சி டெலிவரன்ஸ் நம்ம பார்த்தா கூட உலகத்தையே தேவன் என்ன பண்றாருன்னா காப்பாத்துறாரு அப்படின்றது அந்த 15 அது மூலமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் சோ இதெல்லாம் ஒரு அடையாளத்தை ரொம்ப டீப்பா போறது இல்ல அந்த 15 எங்க எங்க வருது என்னென்ன அடையாளம் காட்டுதுன்றத நான் சொல்றோம் அதுக்கு அப்புறம் நீங்க ஜெனிசிஸ் 31 சாப்டர்ல 40 ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா யாக்கோபு வந்து 6 வருஷம் அடிமையா இருக்கிறாரு லாபானோட மாமா வீட்டுல 6 வருஷம் வேலை செய்யறாரு அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பெண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லேஹால் ரேச்சல் கல்யாணம் பண்றாரு லேஹாலுக்காக ஒரு 7 வருஷமும் ரேச்சலுக்காக ஒரு 7 வருஷம் 14 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க 31 41 ல சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த இடத்துல ஆஃப்டர் 14 இயர்ஸ் 15th இயர் வந்து இவர் அங்கிருந்து ரிலீஸ் ஆகிறாரு அவருக்கு டெலிவரன்ஸ் கிடைக்குது ஸோ அதில் அங்கே ஒரு 15 நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 15 வந்து டேபர்நக்கல்ல நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாரு டேபர்நக்கல்ல பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து டேபர்நக்கலோட பிரெத்து 50 கியூபிட்டு லென்த்து 100 கியூபிட்டு ஸோ 50 கியூபிட்னாக்கா பிரெத்து வந்து 75 ஃபீட்டு 75க்கு 150 ஃபீட் இல்லைங்களா டேபர்நக்கலோட சைஸு இப்போ பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 ஃபீட்டு இன்னைக்கு ஈஸ்ட்லேருந்து உள்ளே போகும்போது இந்த 50 ஃபீட் நடுவில் 20 ஃபீட்டுக்கு வந்து இது வச்சுருப்பாங்க கேட் வச்சுருப்பாங்க 20 கியூபிட்ஸ்க்கு 20 கியூபிட் சென்டரில் இருக்கும் அப்போ இந்த பக்கம் 15 கியூபிட்டு இந்த பக்கம் 15 கியூபிட்டு வால் இருக்கும் சைடு வால் வச்சுருப்பாங்க சென்டரில் வந்து கேட் வச்சுருப்பாங்க நீங்கள் எஸ்எஸ் 27 சாப்டரில் 13லேருந்து 16 வருதுங்க 27 சாப்டர் 13லேருந்து 16 இப்போ இங்கே என்ன வருதுனாக்கா இந்த 15 கியூபிட் இந்த பக்கம் வந்து நம்ம செராபிம்ஸ் வச்சுருப்பாங்கோ அங்கே பர்பிள் லினன்னு ஸ்கேர்லெட் த்ரெட்டில் செராபிம்ஸ் உருவாக்கியிருப்பாங்க ஒயிட் லினனில் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற 15 கியூபிட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லையும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஹைலி சிம்பாலிக் டேபர்நாக்கல்ல நமக்கு என்ன தெரியுதுனாக்கா ரட்சிப்பை பற்றி தேவன் நமக்கு எப்படி ரட்சிப்பு கொடுக்குறாரு அந்த பலிகள் இதெல்லாம் தான் பேசப்படுது ஸோ அதனால் அங்கேயும் 15 கியூபிட் என்ட்ரன்ஸில் அந்த ஸ்க்ரீன் இருக்குது இந்த பக்கம் 15 ஸ்க்ரீன் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து சால்வேஷனை பற்றி பேசப்படுறது அதுக்கப்புறம் ஹால்டர் இருக்குது அங்கேயும் ஆல்டர் பார்த்தீங்கன்னா 7.5 by 7.5 ஸோ டோட்டல் 15 ஃபீட்டுக்கு ஒரு ஆல்டர் இருக்குது 15 ஸ்கொயர் ஃபீட்டு ஹால்டரில் பலி கொடுக்கறத பற்றி நமக்கு பார்க்குறோம் அதுவும் இயேசு கிறிஸ்துக்கு நல்லா இருக்கிறது நம்ம பிடிக்கிறோம் 27 சாப்டர் ஃபர்ஸ்ட் வர்ஸில் வருது அதுக்கப்புறம் ஆசாரிப்பு கூடாரத்தில் நிறைய அந்த பார்ஸுங்கிறது அதில் உள்ளக்கிற அந்த கர்டன் சைஸு இதெல்லாம் நிறைய இடத்துங்களில் 15 ரெப்ரசென்ட் பண்ணுது நிறைய இடங்களில் 15 வருது ஸோ 15ன்றது ஸ்பெசிஃபிக்காக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இது ஆல்மோஸ்ட் டெலிவரன்ஸை காட்டுது ஓசியாலேருந்து அவர் எசைக்கியாலேருந்து டேபர்நக்கல் அண்ட் இது இதில் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோடஸில் எக்ஸோடஸ் அப்படின்னும் போது இஸ்ரேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க ஸோ அந்த அடிமை தினத்தில் அவங்களை விடுவிச்சுன்னு வரும்போது எப்போ விடுவிச்சுன்னு வரோம்னா ஆன் தி 15th டே ராம்சஸ் கிட்டேருந்து அது எங்கே வாசிக்கிறாங்கன்னா நம்பர்ஸ் 33:3 என்ன ஆகுமோ 33rd அதிகாரம் 3rd வசனத்தை வாசிக்க கேட்கலாமோ நம்பர்ஸ் 33:3 முதலாம் மாதத்தின் 15th தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் முதலாவது மாதத்துல 15th தேதியில ராமசேஸை விட்டு புறப்பட்டாங்க அவங்க 15th தேதி ஸோ 14th நிசானுக்கு வந்து அவங்க வந்து அந்த பாஸ் ஓவர் பண்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்னை வந்து ரிலீஸ் பண்றாரு காப்பாத்துறாரு 15th காயில தான் இவங்க வந்து அங்கிருந்து புறப்படுறாங்க ஸோ 15th தான் வந்து அந்த உலக ரட்சிப்புக்கு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறாங்க ஸோ அதனால 15th ரெப்ரசன்ஸ்னா அகெயின் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எசேக்கியல் டெம்பிள் படிக்கிறோம் ஸோ எசேக்கியல் டெம்பிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து அந்த எசேக்கியல் டெம்பிளில் வந்து ரெண்டு கோர்ட் இருக்குது பாலியம் இருக்குது இன்னர் கோர்ட்டு அவுட்டர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவுட்டர் கோர்ட்டுக்கு உள்ளே போகணுன்னாக்கா 7 படி வச்சுருப்பாங்க 7 படி ஏறி தான் அந்த அவுட்டர் கோர்ட்டில் போகணும் அவுட்டர் கோர்ட்லேருந்து 7 படி போயிட்ட உடனே இன்னர் கோர்ட் வருது ஸோ இன்னர் கோர்ட்டுக்கு போயிட்டு இன்னர் கோர்ட்டில் வந்து 8 படி இருக்கும் ஸோ மொத்தமாக வந்து 15 படியே வச்சுருப்பாங்க சாங்க்சுரி தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு 15 ஸ்டெப்ஸ் இருக்குது எசேக்கியல் சாப்டர் 40 வெர்ஸ் 22 நான் முதல் வாசிக்கிறேன் எசேக்கியல் 40 வெர்ஸ் 22 தி கேட் தட் லுக்கட் டுவர்ட் த ஈஸ்ட் த வெண்ட் அப்
unto it by seven steps. The arches thereof were before them. And verse 31, toward the utter court, the going up it to had eight steps. So, அப்பங்க ரெண்டு இருக்குது. ஒன்னு வந்து இன்னர் கோர்ட், இன்னொரு வந்து அவுட்டர் கோர்ட். இந்த வெளியே ஒரு கோர்ட் இருக்கும், அதுக்குள்ள போறோம் டேபர்னக்கல் மாதிரி. அதுக்குள்ள போகும்போது ஏழு ஸ்டெப்ஸ் வைக்கணும். அப்புறம் இன்னொரு கோர்ட்டுக்குள்ள போகும்போது பரிசுத்தத்துக்குள்ள அங்க வந்து எட்டு ஸ்டெப்ஸ். அது எடுத்த உடனே தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சேங்சுரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். எசேக்கியேல் 40:22 வாசிக்கலாமா? அதின் ஜன்னல்களும் அதின் மண்டபங்களும் அதின் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் கீழ் திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது. அதின் மண்டபங்களுக்கு முன்பாக இருந்தது. சோ அது மண்டபங்களுக்குள்ள போறதுக்கு ஏழு படிகள் இருந்தது. இன்னொரு மண்டபங்களுக்குள்ள போறதுக்கு எட்டு படிகள் இருந்தது. சோ அந்த ஏழு எட்டு படிகளும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மண்டபங்களுக்குள்ள இருந்து அந்த தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு 15 படிகளை இவங்க தாண்டி போகணும். ஸோ அந்த 15 போல போனாதான் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும் அப்படின்றத இங்க ஒரு அடையாளப்படுத்தி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் எசேக்கியேல் டெம்பிள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்கும். பட் நம்ம வந்து அதுல இருக்கிற இந்த 15 மட்டும் பார்க்கணும். டேபர்னக்கல்லையோ ஆகட்டும், அல்லது எசேக்கியேல் டெம்பிள் ஆகட்டும், அல்ல மற்ற இடங்கள்ல அந்த நம்பர்ஸ் 15 வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அசிரியன் கையிலிருந்து தேவன் விடுவிக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களை. அப்ப விடுவிக்கும் போது என்ன பண்றாருன்னா ஏழு மெய்ப்பர்களை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து எட்டு பிரபுக்களை பயன்படுத்துறாரு அவங்கள விடுவிக்கிறதுக்கு. மீகா 5:5. When the Assyrians shall come into our land, and when he shall tread on our palaces, then shall we rise against him seven shepherds and eight principal men, princes. வாசிக்கலாம், தமிழ்ல மட்டும் வாசிக்கலாம். மீகா 5:5. இவரே சமாதான காரணர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரமனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மெய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். ஏழு மெய்ப்பர்களையும் எட்டு மனுஷர் அதிபதிகளையும் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க அசிரியர்கள் விரோதமாக. ஸோ அகேன் இது வந்து என்டையர் வேர்ல்டு ரெஸ்டோரேஷனை அடையாளப்படுத்தி பார்க்கும்போது, ஸோ தி செவன் ரெப்ரசென்ட்ஸ் யாருன்னா சர்ச் கிளாஸ், சர்ச் மெம்பர்ஸ். அண்ட் எயிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஏன்ஷியன்ட் வர்திஸ், முற்பிதாக்கள். ஸோ இவங்களை வச்சு தான் தேவன் வந்து என்டையர் உலகத்தைய காப்பாற்ற போறாரு. ஸோ இஸ்ரேல்ன்றது உலகத்தை ஒரு விதத்தில் என்டையர் இஸ்ரேல் வேர்ல்டு ரெப்ரசென்ட் பண்ணும்போது அசிரியர்கள் வந்து சத்ருக்கள், சாத்தான், அந்த கிரியைகள், பாவங்கள்லேருந்து, அழிவுகள்லேருந்து தேவன் வந்து என்டையர் வேர்ல்டை காப்பாற்றுறதுக்கு சர்ச்சியும் ஏன்ஷியன்ட் வர்திஸும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே 15 நம்ம பார்க்கணும். செவன் ஷெப்பர்ட்ஸு அண்ட் எயிட்டு பிரின்சஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ டோட்டல் வந்து 15. ஸோ அகெயின் இன்னொரு இடத்துல டெலிவரன்ஸ் எப்படி நம்ம பார்க்குறோம்னாக்கா எஸ்தர்ல, எஸ்தர் 9:18 வந்து சூசா நகரத்தில் அவங்களுக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய ஆபத்து வரும்போது, ஸோ அந்த ஆபத்துலேருந்து அவங்கள விடுவிச்சு கொள்வதற்காக உபாசம் எடுக்கிறாங்க. எப்போ எடுக்கிறாங்கன்னா 13th and 14th எடுக்கிறாங்க. 15th வந்து அவங்க ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க, சமாதானமாக தேவன் நம்மளை விடுவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன் தி 15th டே தான் அந்த ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்தர்ல 9:18 வாசிக்கலாங்க. சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் மேகமாய் கூடி 15ஆம் தேதியில் இலை பாறை அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். 15வது நாள்ல வந்து விருந்துண்டுகிற பண்டிகை நாளாக்கினாங்க. அவங்களுக்குள்ள கிடைச்சிருக்க அந்த ரட்சிப்பை 15வது நாள்ல கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாலமன் டெம்பிள். ஸோ சாலமன் டெம்பிளில் வந்து சாலமன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறா, டெடிகேட் பண்ணுறாரு. சாலமன் அந்த டெம்பிள்லாம் கட்டி எல்லாம் டெடிகேட் பண்ணும்போது எல்லா நாட்டு ராஜாக்கள் எல்லா அதிபதிகளையும் அழைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா செவன் டேஸ் ஃபீஸ்ட் நல்லா கிராண்டியராக கொண்டாடுறாங்க. அடுத்த 7 டேஸு ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க. ஸோ 7 7+14 டேஸ் கொண்டாடிட்டு ஆன் தி 15th டே, ஸோ ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சு செகண்ட் வீக் 7 டேஸ் முடிச்சு செகண்ட் வீக்கில் 8th டேக்கு அனுப்புறாரு. ஸோ அப்போ 8th டே எதில் வருதுனாக்கா 15th வருதுவோம். ஸோ 7+7 14 அண்ட் 8th டே செகண்ட் வீக்கில் 8th டே வரும்போது அது 15th டே வருது. அப்போ வந்து எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்து ஓய்வு அந்த டெடிக்கேஷன்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்புறாரு 15th டேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 8:65 and 66. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 8:65 and 66.
அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோட இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் ஏழு நாளும் அதற்கு பின்பு வேறு ஏழு நாளும் ஆக பதினாலு நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். டெம்பிள் டெடிகேட் பண்ணி 15th டே தான் எல்லாருமே ரிலீஸ் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இது வந்து இந்த டெம்பிள் டெடிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலமன் இது என்னன்னா ஜீசஸ் கிரைஸ்டோடைய கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது. ஸோ ஜீசஸ் கிங்டம் அவங்கள ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விருந்து, எல்லாருக்குமே ஒரு ரட்சிப்பு அப்படின்றத ஒரு அடையாளப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் பைபிளில் இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் இந்த நம்பர்ஸ்லாம் வருது. அதில் அந்த ஃபீஸ்ட் டைமுங்களில் அந்த செவன் ஃபீஸ்ட் டைமுங்களில் வர டைமுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட 15th டேட்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கன்க்ளூஷன் நம்ம என்ன இங்கே சொல்ல வரோம் அப்படின்னாக்கா டெலிவரன்ஸ் வந்து நமக்கு வந்து 100% உண்மை. ஸோ தேவன் ரட்சிப்பு கொடுத்து எல்லாத்தையும் ரிஸ்டோர் பண்ணுறாரு, எழுந்து போனதெல்லாம் புதுப்பிக்கிறாரு, அவருடைய ராஜ்ய பூமிக்கு வருதுன்றத பல இடங்களில் பல விதத்தில் நமக்கு பேசப்பட்டிருந்தாலும் இது ஒரு வகையில் இதை நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றதுக்காக ஒரு வகையில் இது பேசப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு உறுதியாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ரட்சிப்பு வந்து சமீபமாயிட்டுக்குது. ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பொருளாதார உலகத்தில் அநேக விதமான இயேசு கிறிஸ்துவ சொன்ன பிரகாரமாக கடைசி கால அடையாளங்கள்லாம் பேசும்போது அந்த அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. அப்போ நம்ம ரட்சிப்பு என்ன இருந்ததுன்னா முன்னே இருந்த பார்க்கலாம் இப்போ இன்னும் சமீபமாயிட்டு இருக்குது. ஸோ அந்த ரட்சிப்புக்கு நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இது நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுதுவோம். ஸோ கடைசியாக லூக் 21வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். லூக் 21:28 When these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. சம்பவிக்கும் போது இந்த கடைசி கால அடையாளங்கள் சொல்லப்பட்டு வரோம் இல்லையா. அந்த அடையாளங்களை நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு வரோம். இந்த அடையாளங்களா வரும்போது உங்களுடைய மீட்பு சமீபமாயிட்டு இருக்குது, நீங்க தலையை நிமிர்ந்து பாருங்க, உங்களுக்கு மீட்பு சமீபமாயிட்டு இருக்கேன்னாரு. சகோதர சகோதரிகளே, நமக்கு ரட்சிப்புன்றது உறுதியாக தேவன் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் அநேக இடங்களில் அநேக விதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் 100% ஷுர். ஸோ அதே மாதிரி தான் இந்த 15 நம்பருக்குள்ள நம்ம பார்க்கும்போது இந்த 15 நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் பைபிளில் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே சம்திங் ரிடெம்ஷன் காட்டுறாரு, அவங்கள விடுவிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் அங்கே நமக்கு காட்டப்பட்டிருந்தோம். ஸோ ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். இது ஏதாவது டவுட் இருந்தாக்கா இந்த கொஸ்டின் தான் கேன் ஆஸ்க் மீ. ஸோ இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாங்க. I mean, God bless you all.